தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் டிஆர் வைத்தியம் உறுதியின் அடையாளம். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இறுதிப் போட்டியில் விளையாட உள்ள இந்திய அணியின் பலம் பலவீனம் குறித்து ஒரு அலசல். உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியின் அபார ஆட்டம் ரசிகர்களை உற்சாகத்தின் உச்சத்திற்கே கொண்டு சென்றுள்ளது. ஆடிய 10 போட்டிகளிலும் வென்று 100-100 வெற்றியை ஈட்டியுள்ளது இந்தியா. பேட்டிங்கில் ரோஹித் சர்மா, கில், கோலி, ஸ்ரேயாஸ், ராகுல் என்று டாப் 5 வீரர்களின் ஆட்டமும் அபாரமாக இருக்கிறது. இந்த தொடரில் அதிக ரன் குவித்த முதல் 10 பேட்டர்களில் கோலி, ரோஹித் சர்மா, ஸ்ரேயாஸ் ஐயர் என்று 3 பேர் உள்ளனர். அதிக பேட்டிங் சராசரி வைத்துள்ள முதல் 4 பேட்டர்களில் வில்லியம்சன் தவிர மற்ற 3 பேரும் இந்தியர்கள். அதிக சிக்ஸர் அடித்ததில் ரோஹித் சர்மாவும் ஸ்ரேயாஸ் ஐயரும் தான் முதல் 2 இடங்களில் உள்ளனர். இந்த தொடரில் ஆல் அவுட் ஆகாத ஒரே அணி இந்தியா மட்டும்தான். இந்த புள்ளி விவரங்களே இந்திய பேட்டர்களின் ஆதிக்கத்திற்கு அடையாளமாக உள்ளன. வழக்கமாக இந்தியாவின் வெற்றிகளில் பேட்டர்களின் பங்களிப்பே பிரதானமாக இருக்கும் நிலையில் இந்த முறை பந்துவீச்சாளர்களும் பளிச்சிட்டு வெற்றிகளை குவிக்க உதவினர். இந்த தொடரில் எதிரணிகளை 2 முறை 100 ரன்களுக்கு கீழும் 1 முறை 150 ரன்னுக்கு கீழும் சுருட்டி மிரட்டியுள்ளது இந்திய பவுலிங் படை. குறிப்பாக முகமது ஷமியின் எழுச்சி இந்தியாவின் வெற்றிகளுக்கு அஸ்திவாரம் அமைத்தது. 6 போட்டிகளில் 23 விக்கெட் வீழ்த்தி முதலிடத்தில் உள்ளார் ஷமி. ஜஸ்மித் பும்ரா கச்சித பந்து வீச்சால் எதிரணி பேட்டர்களை கட்டி போடுகிறார். இந்த தொடரில் ஒரு ஓவருக்கு சராசரியாக 3.98 ரன்களை மட்டுமே விட்டு தந்து மிகச் சிக்கனமாக பந்து வீசியவர்களில் முதலிடத்தில் உள்ளார் பும்ரா. சுழலுக்கு தடுமாறும் ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக குல்தீப்பும் ஜடேஜாவும் துருப்புச்சீட்டாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். எனினும் இந்திய அணிக்கு சில சிக்கல்களும் உள்ளன. ஜடேஜாவை தவிர்த்து முழுமையான ஆல்ரவுண்டர்கள் இல்லாதது இந்திய அணிக்கு பெரும் குறை. 6வது பந்துவீச்சாளர் இல்லாததை தலைமேல் தொங்கும் கத்தியை போல் பார்க்க வேண்டியுள்ளது. பும்ரா, ஷமியை போல சிராஜ் தொடர்ச்சியாக சிறப்பான பந்துவீச்சை வெளிப்படுத்தவில்லை. சூரியகுமார் யாதவ் தான் பேட் செய்த 6 போட்டிகளில் ஒன்றை தவிர மற்றவற்றில் சொல்லிக் கொள்ளும்படி ஆடவில்லை. எனவே சிராஜ் அல்லது சூரியகுமார் இருவரில் ஒருவருக்கு பதிலாக சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் சேர்க்கப்படுவாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. சில பல குறைகள் இருப்பினும் கேப்டன் ரோஹித் சர்மா தனது துல்லியமான பேட்டிங், பந்துவீச்சு, ஃபீல்டிங் வியூகங்கள் மூலம் இந்தியா 3வது முறையாக கோப்பை வெல்ல உதவுவார் என்று எதிர்பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக சேஷகிரி. நம் வீர தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் டிஆர் வைத்தியம் உறுதியின் அடையாளம்.